ஸோ இந்த பிலீவர்ஸ் எல்லாருமே இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தாங்க. அவங்க யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தவங்க இருந்துட்டு அவங்களோட உடைமைகள்லாம் இருந்துட்டு விற்று கூட இவங்களுக்கு இருந்துட்டு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் சமயத்தில் பர்னபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனுஷன் இருந்தான். அவன் இருந்துட்டு என்ன பண்ணா, அவனோட ஒரு நிலத்தை இருந்துட்டு விற்று அதை வந்து தேவைப்படுற ஆட்களுக்கெல்லாம் இருந்துட்டு அதை வந்து கொடுத்தான். அதுக்கப்புறமா இருந்துட்டு அந்த பணத்தை வந்து கொண்டு வந்து அப்போஸ்டல்ஸ்ட்டு கொடுத்தா அவங்க இருந்துட்டு தேவையான ஆட்களுக்கெல்லாம் இருந்துட்டு கொடுத்தாங்க. இதே மாதிரி இருந்துட்டு ஒரு மேரீடு கப்பிள் வந்து இருந்தாங்க. அவங்களோட பேர், ரெண்டு ஹஸ்பண்டோட பேர் வந்து அனனியாஸ், அண்ட் ஒய்ஃபோட பேர் வந்து சஃபைரா. இவங்களும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு லேண்ட் இருந்துட்டு விற்கிறாங்க. அண்ட் அந்த லேண்ட்லேருந்து விற்கக்கூடிய மணி இருந்துட்டு அப்போஸ்டல்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சர்ச்சோட நல்ல நிலைமைக்காக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. பட் அந்த லேண்டை விற்றதுக்கு அப்புறமா அனனியாஸ் இருந்துட்டு அவனோட மைண்டை வந்து மாற்றிக்கிறான். அவனும் அந்த ஒய்ஃபும் அவனோட ஒய்ஃபும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன வந்து முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பணத்தை எடுத்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா யார் கேட்டாலும் நாங்கள் வந்து விற்ற முதல் பணத்தையும், அதாவது அந்த லேண்டை விற்ற முழு பணத்தையுமே வந்துட்டு நாங்கள் சர்ச்சுக்காக கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அனனியாஸ் இருந்துட்டு என்ன பண்ணுறான், அன்றைக்கி பிலீவர்ஸ்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இருந்துட்டு போகிறான். சஃபைரா கூட வரல. அவர் இருந்துட்டு என்ன பண்ணுறான், போய் பீட்டர் கிட்ட வந்துட்டு அவனோட அந்த காசை இருந்துட்டு கொடுக்குறான். கொடுத்து இது மாதிரி பீட்டர் கிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி நான் வந்து ஒரு நிலத்தை விற்றேன், அதோட மொத்த பணமும் இவ்வளோ தான், அதை வந்து நான் ஏழைகளுக்கும் சர்ச்சோட நன்மைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். பட் பீட்டர் இருந்துட்டு திருப்பி அவனை பார்த்து, நீ இருந்துட்டு ஏன் இப்படி போய் சொன்ன, நீ இருந்துட்டு ஏன் ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து போய் சொன்ன, நீ இருந்துட்டு உன் லேண்டை விற்று இல்லை விற்காம போ, எனக்கு கவலை கிடையாது, நீ அந்த முழு பணத்தையும் சர்ச்சுக்கு கொண்டு வா, கொண்டு போகாமல் போ, அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, பட் இதை வச்சு நீ ஏன்டா போய் சொன்ன, நீ இருந்துட்டு என்கிட்ட போய் சொல்ல, கடவுள்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இதை கேட்ட உடனேவே அனனியாஸ் வந்து அந்த இடத்துலயே விழுந்து இறந்துடுறான். இந்த ஒரு விஷயம் அந்த மொத்த சபைக்குமே இருந்துட்டு பயத்தை வந்து ஏற்படுத்துது. சில வாலிபர்கள் இருந்துட்டு வராங்க, வந்து அந்த அனனியாஸ் அப்படிங்கிற ஆளோட பாடி இருந்துட்டு எடுத்துட்டு போய் அவனை வந்து புதைச்சிடுறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு சஃபைரா இருந்துட்டு அந்த கேதரிங்க்கு அவளும் வரா. அவர் இருந்துட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிக்கல. ஸோ பீட்டர் இருந்துட்டு வந்து கேட்குறான், நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு நிலம் விற்றீங்களே, அதோட மொத்த பணத்தையும் வந்துட்டு சர்ச்சுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நாங்கள் மொத்த பணத்தையுமே வந்து நாங்கள் சர்ச்சுக்கு தான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சஃபைரா இருந்துட்டு சொல்ல, பீட்டர் இருந்துட்டு மறுபடியும் பார்த்து அவ்வளோ பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருந்துட்டு இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, நீ அந்த அந்த காலடி சத்தத்தை கேட்குறியா, அது யார் தெரியுமா, உன்னோட புருஷனை வந்துட்டு இப்போ புதைச்ச அதே வாலிபர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஊம்பாடியும் இருந்துட்டு புதைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு அந்த இடத்துலேயே விழுந்து இறந்துடுறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவளே எடுத்துகிட்டு கொண்டு போய் புதச்சிட்றாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து எல்லா ரீஜன்லேயும் போய் பரவுது. அதனால் மக்கள் இருந்துட்டு இந்த பிலீவர்ஸ் கூட்டத்தை சேர்றதை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்தாங்க. பட் இருந்தாலுமே கூட அதோட மெம்பர்ஸ் இருந்துட்டு அதிகமாகிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் ஜெருசலேம்லேருந்து வந்தாங்க. அண்ட் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய சிலர் இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஊரில் வந்து வியாதிப்பட்டிருப்பாங்களே, அவங்கெல்லாம் இருந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க போகிற பீட்டர் வந்து போகிற அந்த ரோடு வழியாக இருந்துட்டு அவங்கள போட்டுருவாங்க. அப்படி போகும்போது பீட்டர் இருந்துட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போனாவோ இல்லை பீட்டரோட ஷேடோ வந்து அவங்க மேலே பட்டாலோ அவங்க இருந்துட்டு சரியாக ஆரம்பித்தாங்க. அந்த வியாதியில் இருக்கவங்க எல்லாருமே ஹீல் ஆக ஆரம்பித்தாங்க. இது ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிச்சு.